காப்பூத்த உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் அமைச்சர் பசல் வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு தலைவரால் விசேட வர்த்தமானி வெளியீடு. மூடப்படும் நிலையில் மேக்கரை தொழில், அரசு தலைவரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. இலங்கையில் மீண்டும் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு. இன்றும் மின்வெட்டு, நேரம் தொடர்பான தகவல் வெளியானது. யாழ்ப்பாணம் எல்லையணியில் மாணவி தற்கொலை. காப்பூத்த உயர்தர பரீட்சை எழுத மாணவர்கள் தங்களுக்கான அனைத்து பாடங்களிலும் பரீட்சைகள் முடிவடைந்திருந்தால் கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை உடனடியாக போட்டுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி வெற்றிகரமாக வழங்கப்பட்டு வருவதாக தொற்று நோய்கள் பிரிவின் பிரதானி விசேட வைத்திய நிபுணர் ஷமிதகினிக்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தின் பாடசாலை அமைப்பில் உள்ள 12 முதல் 16 வயதிற்குட்பட்ட 745,000 மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் பாதுகாப்பாக கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 16 முதல் 19 வயதிற்குட்பட்ட 1.1 மில்லியன் மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த காலத்தில் பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டன. தற்போது காப்போத்த உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான பரீட்சையில் பல பிரிவுகளுக்கான பரீட்சைகள் முடிவடைந்துள்ளன. அந்த மாணவர்கள் எந்தவொரு மருத்துவ அதிகாரி பிரிவிலும் தமக்கான கொரோனா இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுங்க திணைக்களத்தில் இருக்கும் தரவுகளின் அடிப்படையில் 3 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் பசல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளுக்கு பொருட்களை உற்பத்தி செய்து தொடர்பான தரவுகள் தங்களிடமில்லை. சுங்கம் மற்றும் மொத்த விற்பனையாளர்களின் விவரங்களின்படி தற்போது சந்தையில் 3 மாதங்களுக்கு போதுமான பொருட்கள் இருப்பதை உறுதி செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கும் சில பொருட்கள் பல்வேறு காரணங்களால் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஏற்றுக்கொள்கின்றேன். மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக பிராந்திய தகவல்களை பெற்றுக் கொள்ளும் பொறிமுறையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுரைச்சாலை முகாமைத்துவம் மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சை மறுசீரமைக்கும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவின் கையொப்பத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முன்னுரிமை திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை விவரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. பேக்கரி தொழில் நடாத்துவதை பாதிக்கும் பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக அனைத்து பேக்கரி உரிமையாளர்களும் அனாதரவான நிலையில் உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பேக்கரி தொழிலை இனிமேலும் நடத்த முடியாது எனவும் சுமார் 200 முதல் 300 சிறிய பேக்கரிகள் முற்றாக மூடப்பட்டு அவற்றின் உபகரணங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தனா சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நாட்டில் உள்ள 7,000 பேக்கரிகளில் சுமார் 4,000 பேக்கரிகள் வாரத்தில் 5 நாட்கள் மாத்திரமே பானை உற்பத்தி செய்கின்றன. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாடு, பாப்புயில் தேங்காய் எண்ணெய் மற்றும் மாஜரின் விலைகள் முன்பை விட 100% அதிகரித்துள்ளதை பேக்கரி உரிமையாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க பேக்கரி தொழில் புத்துயிர் பெற்று தலையிடுமாறு அரசு தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 6,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை விடுவிப்பதற்கு தேவையான டாலர்கள் இன்று வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிறுவனம் என தெரிவித்துள்ளது. எரிவாயுவை விடுவிப்பதற்காக சுமார் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்பட்ட போதிலும் நீட்டு பிற்பகல் வரை இலங்கை மத்திய வங்கி எந்தவொரு டாலர்களையும் வழங்கவில்லை. லிட்ரோ நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 2 எரிவாயுடனான கப்பல்கள் தற்போது இலங்கையின் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய நிலவரத்திற்கு அமைய நிறுவனத்திடம் 2,000 மெட்ரிக் டன் எரிவாயு மாத்திரமே உள்ளது. அவசியமான எரிவாயுவை இறக்குமதி செய்ய லிட்ரோ நிறுவனம் ஏற்கனவே கோரிக்கைகளை விடுத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
சுழற்சி முறையில் இன்றைய தினமும் 4 மடத்தி ஆழங்களுக்கு அதிக காலம் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனகர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் ஏபி மற்றும் சி ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு 4 மடத்தி அளவும் 40 நிமிடமும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். ஏனைய வலயங்களுக்குள் உள்ளடங்கும் பகுதிகளுக்கு 4 மடத்தி அளவும் 30 நிமிடமும் மின் துண்டிக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கரணமாய் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 12 வயது மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று தினம் இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. ஏழாம் தரத்தில் கல்வி கேட்கும் சிறுமி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவரது சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளது. காப்பூத்து உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் அமைச்சர் பசல் வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு தலைவரால் விசேட வர்த்தகமானி வெளியீடு. மூடப்படும் நிலையில் மேக்கரை தொழில், அரசு தலைவரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. இலங்கையில் மீண்டும் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு. இன்றும் மின்வெட்டு, நேரம் தொடர்பான தகவல் வெளியானது. யாழ்ப்பாணம் எல்லையணியில் மாணவர்